நான்வெஜ் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும், நான்வெஜ் சாப்பிட்டா இந்த வியாதி வரும், அந்த வியாதி வரும்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி பார்த்தா ஆரம்ப காலத்திலேருந்து மனுஷ தோன்றி வளர்ந்ததுலேருந்து எவ்வளவோ நான்வெஜ் நான்வெஜ் தான் மெயினாக சாப்பிட்ருப்பாங்க. நான்வெஜ் காய்கறி பழங்கள் எப்படி திடீர்னு இப்படி ஆச்சு? ஓகே, அது ரொம்ப பெரிய பாலிட்டிக்ஸ், அதுக்குள்ளே நம்ம போவேன்னா நான்வெஜ் சாப்பிட்றது நல்ல விஷயம்தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா நான்வெஜ்ஜை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, முதல்ல நான்வெஜ் அப்படின்னா என்ன? நான்வெஜ்ன்றது விலங்குகளிலிருந்து வரக்கூடிய பொருள், அனிமல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அசைவம், சிக்கன், மட்டன், பீஃபு, டக்கு எல்லாமே அசைவம். ஸோ நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் விடக்கூடிய விஷயம் என்னென்னா டைரி, இந்த பால் பொருட்கள் அதுவும் அசைவம் தான். ஒருவேளை வெஜிடேரியன் இருக்கவங்க கூட பால் தயிர் மோரெல்லாம் சாப்பிடுவாங்க, அது அவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கும். ரைட்டு, இப்போது ஏன் நான்வெஜ் சாப்பிட்ணும் அதை பார்ப்போம். அசைவம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உடம்புக்கு. ஏன் அப்படின்னா அந்த அசைவத்தில் தான் ப்ரோட்டீன் இருக்குது. அது என்ன ப்ரோட்டீன், புரதச்சத்து, அடிக்கடி இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம். இதை சொல்லும்போது வெஜிடேரியன்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ப்ரோட்டீன்றது என்னென்னா அது அமினோ ஆசிட்கள் சேர்ந்த ஒரு மூலக்கூறு. இப்போது அசைவத்தில் ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், வெஜிடேரியன்லேயும் அதெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா வெஜிடேரியனில் பயோ அவைலபிலிட்டி கிடையாது. அந்த இலை தலை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு யானை நல்லா பெருசாக வரும், ஒரு கொரில்லா எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ரைனோ எடுத்துக்கலாம், நல்லா பெருசாக பல்காக இருக்கும். மாடு எடுத்துக்கலாம், எல்லாம் நல்லா பல்காகும். ஆனால் நம்மளால் அப்படி ஆக முடியாது, ஏன்னா அதை செரித்து அதில் இருக்கக்கூடிய சத்தை எடுக்கிற அளவுக்கு நம்ம உடம்புல அந்த வசதி இல்லை. நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கப்படல. ஸோ நமக்கு அந்த சத்து முழுமையாக வேணும், ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா நம்ம அசைவத்திலிருந்து தான் அதை எடுத்துக்கிட்டு ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைவத்தில் இல்லாத இவ்வளோ விஷயங்களும் அசைவத்தில் இருக்குது. ஒரு சில பேர் நினைக்கலாம் சைவமாக இருந்தும் இந்த பாடி பில்டர் இருக்காங்க இவங்க அவங்க அப்படி நீங்கள் யோசிக்கலாம். யங்காக இருக்கும்போது இருப்பாங்க நிறையா வெஜிடேரியன் பாடி பில்டர், வீகன் பாடி பில்டர், அவங்களாம் நான்வெஜ் சாப்பிட்ருப்பாங்க, திடீர்னு வெஜ்ஜாகவோ வீகனாகவோ மாற்றிருப்பாங்க. எல்லாருமே ஸ்டெராய்டு எடுப்பாங்க, எல்லாருமே சப்ளிமெண்ட் எடுப்பாங்க. ஸோ ஏன் சப்ளிமெண்ட், ஸ்டெராய்டுன்றது அவங்க ப்ரொஃபஷனுக்கு அது எசென்ஷியல், அதை விட்டுடலாம். ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்கன்னா நேரடியாக காய்கறிகள் பழங்கள் இந்த சைவத்திலிருந்து அவங்களால ப்ரோட்டீன் எடுத்துக்க முடியாது, அதுக்காக தான் அவங்க சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ யங்காக இருக்கும்போது வெஜிடேரியனாக இருந்தாலும் இல்லை அனிமல் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சாப்பிட்லனாலும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, ஏன்னா யங்காக இருக்கும்போது ஹார்மோன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வயசாக ஆக மசில்லாம் ரொம்ப வீக் ஆயிரும், தொலதொலன் ஆயிரும். இந்தியாவில் நம்ம அதிகமாக யாரும் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜெனட்டிக்ஸ் ரொம்ப வீக் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. நம்ம பார்க்கும்போதே தெரியும், ஆவரேஜாக ஒரு வெளிநாட்டில் பொதுவாக வெள்ளைக்காரங்க அவங்கெல்லாம் பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பில்டன் அவங்க அதிகமாக நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நம்ம அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். ஏன்னா அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு நான்வெஜ்ஜில் தான் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் வந்து உடம்போட பில்டிங் பிளாக், நம்ம மசில் செல்ஸுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உடம்பு கட்டு மசாக இருக்கணும்னா அசைவம் சாப்பிட்ணும். சரி, அந்த ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி குடிச்சு நான்வெஜ் எடுத்துக்கலாம்ல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அது வேலைக்காகாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி நம்ம என்ன சாப்பிடணுன்றது முடிவு பண்ணக்கூடாது, நம்மளோட பவர் நம்மக்கிட்ட தான் இருக்கணும். நம்ம எக்கானமி எவ்வளோ நாள் நம்மக்கிட்ட இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம பவர் நம்மக்கிட்ட இருக்கும். டெய்லி லைஃபுக்கே இன்னொரு கம்பெனி சார்ந்து தான் நம்ம போவேன் அப்படின்ற அளவுக்கு பண்ணிட்டோம்னா அது வேலைக்காகாது. அதனால தான் பார்த்துருக்கலாம் முன்னாடி எல்லாம் அந்த நல்ல கடின உழைப்பு செய்கிறவங்க கரிசோறு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விருந்து, ஏன்னா அவ்வளோ வேலை செய்யும்போது உடம்புக்கு அவ்வளோ தேவைப்படும். அதுவே ஒரு துறவு வாழ்க்கையில் இருக்கவங்கலாம் நான்வெஜ் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தேவையும் இல்லை. நடக்கிறது பேசுகிறது இதுதான் அவங்களோட அதிகமான வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கு அவ்வளோ எனர்ஜி அவங்களுக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மொராலிட்டி சம்மந்தமான விஷயங்கள்லாமும் இருக்குது, பட் அது அந்த துறவு வாழ்க்கையோட தொடர்புடையது. அதை பொதுவான மனிதர்கள் அதை பற்றி வச்சு குழப்பிக்க தேவையில்லை. இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தவறான ஒரு புரிதல் என்னென்னா கறி சாப்பிட்ணும்,
ஏன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது தக்காளி சாப்பாடு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி ஸ்டைலில் பண்ணால் கறி மட்டும் போன மாதிரி தான் டேஸ்ட், அது ஒரு மாதிரி இருக்கும். கறி போட்டால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது உண்மை தான், கறி செமையான டேஸ்ட் கொடுக்குது. ஸோ இப்போது அதை என்ன பண்ணிட்டோன்னா, அதை டேஸ்ட்டுக்கான ஒரு விஷயமா மாற்றிருக்கோம். அதுதான் பிரச்சனை. டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னா, இப்போ எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் இருக்குது, என்ஹான்சிஃபயர்ஸ் இருக்குது, போட்டு எதை வேணால் டேஸ்ட்டாக கொண்டு வரலாம். ஆனால் இந்த அசைவத்தில் நியூட்ரிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை எதாலையும் கொடுக்க முடியாது. எந்த லேப், எந்த கெமிக்கல், எந்த மாத்திரை மருந்தாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அசைவம்ன்றது ரொம்ப சக்தியுடைய ஒரு பொருள், அது ஒரு அடிப்படையான ஒரு பொருள், அதை புரிஞ்சுக்கணும். சும்மா வெறுமனே ஒரு டேஸ்ட்டுக்காக அப்படின்னு அதை சுருக்கிடக்கூடாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பரோட்டாவில் குருமா ஊற்றி அடிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறது. இப்போ அவங்க சாப்பிட்ற நான்வெஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கோதுமை, அரிசி, மைதா இந்த மாதிரி பொருட்களை உள்ளே தள்ளுறதுக்காக நான்வெஜ்ஜை ஏதோ ஒரு ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான்வெஜ்ஜை நல்லா நிறையா சாப்பிட முடிகிற மாதிரி நம்ம சமைச்சு அந்த மாதிரி சாப்பிடணும். வெறுமனே காரத்தை மசாலாவை அதிகமாக போட்டு தொட்டுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரி, எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்ணும்? இப்போ நான்வெஜ்ன்றது நம்ம ஒரு ப்ரோட்டீன் அந்த செக்ஷனில் வைக்கலாம். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும்னா, உங்களோட வெயிட் என்னவோ அத்தனை கிராம் ப்ரோட்டீன் தேவை மினிமமாக. நீங்கள் 70 கிலோ இருந்தால் உங்களுக்கு 70 கிராம் ப்ரோட்டீன் தேவை. நீங்கள் ஒரு நார்மலான ஒரு மனுஷனுக்கு இது தேவை ஒரு நாளைக்கு. ஆனால் அதுவே நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை அத்லீட்டாக இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா, 1 kg உங்களோட பாடி வெயிட்டுக்கு 2 கிராம். ஸோ நீங்கள் 70 கிலோ இருந்தீங்கன்னா 140 கிராம் மினிமம் ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் இது. ஸோ இது எப்படின்னா, பொதுவாக நான்வெஜ்ஜில் ஒரு 25-30 கிராம் இருக்கும். 100 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டோன்னா 30 கிராம் ப்ரோட்டீன், அதுவே மட்டன் எடுத்துக்கிட்டோம்னா 25 கிராம் ப்ரோட்டீன். பொதுவாகவே எல்லா அசைவமும் இந்த ஒரு 25-30 அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்டாக எது எதுல எவ்வளோ இருக்குன்னா கூகுளில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், ப்ரோட்டீன்றது ஒரு மீலுக்கு ஒரு வேளை சாப்பிட்றீங்கன்னா 30 கிராம்லேருந்து 40 கிராம் ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ இது வந்து சொல்லக்கூடிய அளவு, ரெக்கமெண்டட் அளவு இதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் அப்படியே கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இவ்வளோ சாப்பிட்ணும், அவ்வளோ சாப்பிட்ணும், காசு எங்கிறது புரியுது, அது கஷ்டமான ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஆடு மாடு மேய்க்கிறவங்கள மதிக்கலை, யாரும் ஆடு மாடு வளர்க்கலை, விலை ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போது எங்கெங்கேயோ இருந்து நமக்கான கறியெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த நிலைமை மாறணும். இம்மீடியட்டாக ஒரு வேளை இந்த நான்வெஜ்லாம் டெய்லி சாப்பிட முடியாதவங்க எப்போ முடியுமோ அப்போ சாப்பிட்லாம். தேவையில்லாத செலவு, ஆடம்பர செலவு, அந்த விஷயத்தை கட் பண்ணிவிட்டு அதை இதில் போட்டிங்கன்னா மாத்திரை மருந்துக்கு பண்ணக்கூடிய செலவு, இதுக்கு நம்ம போடும்போது நீங்கள் படிப்படியாக உங்கள் மாத்திரை மருந்தெல்லாம் குறைச்சிடலாம். ஏன்னா அவங்களோட ஆரோக்கியம் நல்லா மேம்படும். முறையாக உணவு சாப்பிடும்போது கரெக்டான ஒரு வாழ்க்கை முறையும் கூட மேற்கொள்ளும்போது எல்லாருமே இந்த ஆடு மாடெல்லாம் வளர்க்கணும். அது ஒரு சொல்லப்போன ஒரு பெருமைக்குரிய விஷயமா வரணும். அந்த காலத்தில் இருந்த மாதிரி முன்னாடி எல்லாம் நிறைய ட்ரைபில் எவ்வளோ ஆடு மாடு இருக்கோ அதை தான் செல்வமாக சொல்லுவாங்க. தமிழ்லேயும் அந்த அதற்கான சாட்சியெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஏன் இந்த ஆடு மாடெல்லாம் நிறையா வரணும்னா, நீங்கள் ஒருவேளை வெஜிடேரியனாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு ஆர்கானிக் முறையில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இயற்கையான அந்த சத்தெல்லாம் அந்த காய்கறி பழங்களில் கிடைக்கணும், அரிசி கோதுமையெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு கூட நிறைய விலங்குகள் இருக்கணும். அதுங்க சுற்றி உலாவுச்சுனா மட்டும்தான் இந்த பூமி வந்துட்டு நல்லா வளத்தோடு இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மாழ்வார் ஐயாவோட ஒரு வீடியோ இருக்குது, நான் லிங்க்கில் கீழே கொடுக்குறேன். கொஞ்சம் பெரிய வீடியோ தான், உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு நாளைக்கு மேபி ஒரு 1/2 hour அப்படின்ற மாதிரி டைம் கிடைக்கும்போது பாருங்கள், எக்கச்சக்கமான விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். பட்ஜெட்டில் இருக்கும்போது நம்ம பால் பொருட்கள், இந்த தயிர் மோர் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்லாம். முட்டை தேவையான அளவு சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு எது விலை கம்மியாக உங்களால் வாங்க முடிகிற மாதிரி இருக்கோ அது, மற்ற அனாவசிய செலவை கட் பண்ணிவிட்டு இதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். விஷயம் என்னென்னா, நிறையா பேர் நிறைய எக்ஸ்கியூஸ்லாம் கொடுப்பாங்க. தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஏதாவது மது புகை அந்த மாதிரி விஷயம்லாம், வேலைக்கு போனால் டென்ஷன், உடம்பு வலிக்குது, அது இதுன்னு ஏதாவது எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த காசை கட் பண்ணிவிட்டு ஒழுங்காக சாப்பிட்டாங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த்து ரெண்டுமே வேறு லெவலில் டெவலப் ஆகும். ஓகே, அந்த காலத்தில் எப்படி நான்வெஜ் சாப்பிட்டாங்க,
அந்த காலம்னா நான் சொல்கிறது மனுஷங்க வந்த காலம் இல்லை. இப்பயும் நிறையா பழங்குடியினர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக தான் சாப்பிட்றாங்க கறி. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த நான் நியூக்ளஸ் டயட்டில் இருந்தப்போ காய்கறி பழங்கள் அந்த அதை பச்சையாக சாப்பிட்றதுனால திரும்ப இந்த டயட் இருக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க இது எப்படி சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் குக் பண்ணி தான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இது வரும்போது இதில் ஒரு டிஸ்கஷன், இதை பச்சையாக சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன்லாம் வரும்போது நிறைய பேர்லாம் பயந்தாங்க. எந்த மாதிரியானாலும் மருந்து தான் முக்கியம், ஜிஎம்ஓ பொருட்கள் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க கூட இப்போது இருக்கக்கூடிய ஆடு மாடெல்லாம் சரியில்லை எல்லாத்துக்கும் ஊசி போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப பயப்பட்டாங்க. நல்லா இருந்துச்சு அது. ஸோ அது அந்த அளவுக்கு தெரியுது எந்த அளவு மோசமாக இப்போ உயிரினங்களெல்லாம் நடத்தப்படுது அப்படின்றது. ஸோ நம்ம கண்டிப்பாக பச்சையெல்லாம் எதுவும் சாப்பிட்ணுன்றலாம் கிடையாது, நல்லா சமைச்சே சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு சில பேருக்கு ஆட்டோமியூன் டிஸார்டர்லலாம் ஒரு சில பேர் எதுவுமே சாப்பிட முடியாது, சமைச்சு சாப்பிட்டா கூட அவங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது. அவங்களுக்கு வேணால் ட்ரீட்மெண்ட் மாதிரியான இதில் வேணால் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்றதுலாம் இது பண்ணியிருக்காங்க. நம்ம நல்லா சமைச்சே சாப்பிட்லாம். ஆனால் சமைச்சு சாப்பிடும்போது என்னென்னா அதோடய சத்துக்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம எப்படி அசைவம் சாப்பிட்றது, இப்போ நம்ம சாப்பிட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோட இணைஞ்ச மாதிரி சாப்பிட்ணும். நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணலாம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் மாடர்ன் டெக்னாலஜி அடாப்ட் ஆகலாம். ஆனால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய உடம்பு அதே பழைய ஆதி காலத்து உடம்பு தான். ஸோ இதோட ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவும் மாறாது. ஸோ க்ளோஸ் டு நேச்சர் நம்ம சாப்பிட்ணும். என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத கெமிக்கல்ஸ், மசாலா, என்ஹான்சிஃபயர் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான அளவில் அதை குக் பண்ணணும். கம்மியான அளவு குக்கிங்னா ரொம்ப அதை இயற்கையிலேருந்து தூரமாக கொண்டு போகக்கூடாது. சும்மா ஒரு வேக வைக்கும்போது நம்ம நம்ம ஊரில் சமைக்கும் போதும் முதல்ல மட்டன்லாம் வேக வச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா மட்டன் கம்மியான தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வேஸ்ட்டாக கீழே ஊற்றக்கூடாது. பொதுவாக யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன் ஒருவேளை புதுசாக யாராவது குக் பண்ணும் அப்படின்ற ஐடியாவில் பார்க்குறவங்களா இருந்தால். ஸோ நல்லா அந்த மட்டனை வேக வைக்கிறீங்க அப்படின்னா வேக வச்சுட்டு தண்ணி கீழே ஊற்றிடக்கூடாது, பெரட்டல் மாதிரி அந்த சத்து உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி சமைக்கணும். எண்ணெயெல்லாம் ரொம்ப போட்டு பொரிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியான எண்ணெய் தான், செக்கு எண்ணெயே ஊற்றினாலும் ரொம்ப கம்மியான எண்ணெய் தான். இப்போ புதுசாக வந்திருக்க சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரியான புதுசாக வந்திருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ஆயிலும் கம்பெனியிலிருந்து ஒரு ஃபேக்ட்ரி இருந்து தான் இந்த ஃபேக்ட்ரியிலிருந்து தான் இந்த ஆயிலெலாம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஆயிலும் பயன்படுத்தாதீங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமானது, அதுக்கு எக்கச்சக்கமான சயின்டிஃபிக் ஸ்டடி இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஆயில் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணிச்சு, அது அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிது, ஹார்ட் அட்டாக்கோட ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கெல்லாம் நிறையா நீங்கள் புக்ஸும் நிறையா இருக்குது, நீங்கள் தேடினாலும் அதை பற்றி கிடைக்கும். கூட நீங்கள் அனிமல் ஃபேட் யூஸ் பண்ணலாம், வெண்ணெய், நெய் இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் அதிகமாகவும் சாப்பிட முடியாது, உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே உங்களுக்கு போதும் அந்த திகட்டல் மாதிரி வந்துடும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம், உடம்புக்கு போதும்னா அது போதும்னு சொல்லிடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இல்லை இந்த மாதிரி இதை சமைச்சா அதிகமாக சாப்பிட முடியாது, இன்னும் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்றக்காக இன்னும் நல்லா அதில் கண்ட கண்ட மசாலா, கண்ட கண்ட கலரிங், எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது அப்படியெல்லாம் பண்ணி அதை சாப்பிட்டோன்னா நல்லா நிறையா சாப்பிட முடியும். அது உடம்புல போய் தேவையில்லாத அழுக்கு குப்பை டாக்ஸினாக தான் போய் உட்காரும், அது பின்னாடி நிறையா ப்ராப்ளம் கொடுக்கும். இன்னொரு புது ட்ரெண்டு பார்பிக்யூ பண்ணுறது, அது ஒரு சில கல்ச்சர்லலாம் இருக்குது, முன்னாடியும் அப்படி அது காலத்துலேருந்து வந்த கல்ச்சர் தான் அது. என்னென்னா இப்போ அது நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்குது, ஏன்னா அதில் பண்ணும்போது ஃபேட் எல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி அந்த அனிமல் ஃபேட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களோட ஹார்மோனுக்கும் சரி, அதில் இன்னும் ஃபேட்டில் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபேட்டுன்றது உடம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட எனர்ஜிக்கும் சரி உங்களோட ஹார்மோனல் பேலன்ஸுக்கும் சரி, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபேட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த அனிமல் ஃபேட்டை பார்த்து பயப்படாதீங்க, அது ரொம்ப நல்லது, தாராளமாக சாப்பிட்லாம். நான் எப்படி சமைப்பேன்னா முன்னாடி நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஒரு ரெண்டு வாரமாக நான்வெஜ் தான் சாப்பிட்டேன். இப்போது நான் நான்வெஜ் தான் மெயினாக சாப்பிட்டுட்ருக்கேன், ஒரு 24 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ
நான் சமைக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, கறி எடுத்து லைட்டாக உப்பு போட்டு தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுத்துடுவேன், அவ்வளோதான். இன்னொன்று ஏர் ஃப்ரையர் இருக்குது, ஏர் ஃப்ரையர்லேயும் சூப்பராக குக் பண்ணலாம். இதோட பேசிஸ் என்னென்னா, அந்த கறியிலிருந்து வரக்கூடிய எந்த விஷயமும் வெளில போகாது, அந்த ஜூஸு ஃபேட்டு எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். தோசைக்கல்லில் போடும்போதும் சரி, ஏர் ஃப்ரையரில் போடும்போதும் சரி, நான் வேணால் ஏர் ஃப்ரையரை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, அப்போ நான்வெஜ்னால் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு கம்மியாக தான் சாப்பிட்ணுமா, டேஸ்டியாகலாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் டேஸ்ட் இல்லாமலாம் சாப்பிடணும் இல்லை, இதே நல்லா டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சாப்பிட முடியும். இது என்னென்னா, ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும், அதுதான் ரொம்ப நல்லது. டேஸ்ட்ன்ற பேரில் கண்ட கண்டதெல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை கெடுத்து உடம்பு கெடுக்கக்கூடாது. ரெகுலராக சாப்பிடும்போது இந்த மாதிரி சாப்பிடுங்க. எப்பயாவது ஒரு செலப்ரேஷனுக்காக சாப்பிடும்போது அப்போ உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி அதை எப்படி வேணால் போட்டு வறுத்து பொறிச்சு அப்படி சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா எப்போயாவது சாப்பிட்றதுனாலலாம் ஒன்றும் தப்பில்லை. என்னென்னா அதுவே தொடர்ந்து ஒரு பழக்கம் ஏறக்கூடாது. அப்புறம் என்ன ஆகும்னா, நான்வெஜ் சாப்பிட்டதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்துடும், ஆனால் அதை ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. நான்வெஜ் ஹெல்த்தியா, இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசணும், இருந்தாலும் திரும்ப இன்னொரு தடவை, உண்மையான நான்வெஜ் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காலத்துலேருந்து அதான் சாப்பிட்ருக்கோம். நான்வெஜ்ஜு, காய்கறி, பழங்கள் இதுங்க தான் நம்ம முக்கியமாக சாப்பிட்டது. ஸோ அது ரொம்ப நல்லது தான். நான்வெஜ் சாப்பிடும்போது சும்மா தொட்டுக்கிறக்கு ஊறுகாய் மாதிரி சைட் டிஷ் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, நல்லா சாப்பிட்ணும், பயப்படாமல் சாப்பிடுங்க. ஃபேட்டுன்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒல்லி ஆயிடுவீங்க, குண்டாகவே மாட்டீங்க, ஒல்லி ஆயிடுவீங்க. நானே டயட்டில் இருக்கும்போது நிறையா வெயிட் லாஸ் ஆகிருக்கு, ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ்ன்னு சொல்லக்கூடாது. நல்லா நீங்கள் ஒல்லியாவீங்க. எப்போ பிரச்சனை வரும்னா, கண்ட கண்ட எண்ணெய், சர்க்கரை, இல்லை அந்த ஏதாவது மைதா அந்த மாதிரி விஷயங்களோட சேர்த்து சாப்பிடும்போது தான் பிரச்சனை. ஸோ தனியாக அனிமல் ஃபேட், அதாவது இயற்கையில் இருக்கக்கூடிய உண்மையான ஃபேட், வெண்ணெய், நெய், இந்த மாதிரி விஷயங்கள், சீஸு, இந்த மாதிரி விஷயங்கள், இதுங்க உங்களை ஒல்லியாதாக்கும், குண்டாக்காது. அதெல்லாம் எப்படி, நிறையா ஸ்டடீஸ் இருக்குது, நிறையா எவ்வளோ பேர் சொல்கிறாங்க நான்வெஜ் கெடுதுன்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அது நிறையா கம்பெனி, ஆயில் கம்பெனி, சுகர் கம்பெனி, அவங்க நிறையா பேர் உள்ளுக்குள்ளே விளையாண்டுருக்காங்க. அதெல்லாம் பண்ணி தான் இந்த நான்வெஜ் இந்த விஷயங்கள் கெட்டதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஸ்டடீஸில் என்ன பிரச்சனைனா, அவங்க நிறையா பேர் குரூப் சாம்பிளாக எடுப்பாங்க. இந்த நான்வெஜ்ன்றது பொதுவாகவே ரொம்ப ஒரு செலிப்ரேஷன்ற மாதிரியான, எப்பயாவது சாப்பிடக்கூடிய அரிதான ஒரு விஷயன்ற மாதிரி தான் இருக்கிறதுனால, பழைய ஒரு காமெடியில் வரும், மாப்பிள்ளை தம்மடி பாருனா, இல்லை எப்போயும் அடிக்க மாட்டார், எப்போ கறி சாப்பிட்றாரோ அப்போ மட்டும்தான் அடிப்பார் அப்படின்னு வரும். ஸோ ரொம்ப எப்பயாவது பண்ணும்போது சாப்பிட்ற டைமில் அவங்க மது அருந்ததெல்லாம் இருக்கலாம், புகைப்பிடிக்கிறது, என்னென்ன தவறான விஷயங்களும் அது கூட சேர்ந்து வந்துடுது. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க தான் பொதுவாக அந்த மாதிரியான ஒரு இது இருந்தாங்க. அதுவும் வெஜிடேரியன் அப்படின்றதான் ஹெல்த்தி, நான்வெஜ்ன்றது ஹெல்த் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கன்சர்ன் போனதுனால, ஹெல்த்தியாக இருக்கணுனாலே நிறைய பேர் வெஜிடேரியன் ஆப்ஷன் தான் அதிகமாக சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டடீஸில் நிறையா குழப்பங்கள்லாம் இருக்குது, அது நீங்கள் பற்றி கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். நான்வெஜ் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது காசேஷன் கிடையாது, அது ஒரு காரிலேஷன் தான். இல்லையே, நான் இந்த நான் ஆடு சாப்பிட்டா எனக்கு இது ஒத்துக்காது, சிக்கன் சாப்பிட்டா ஒத்துக்காது, கரெக்டு தான். இப்போ இருக்கக்கூடிய ஆடு, சிக்கன், ஆக்சுவலி ஆடு கூட அவ்வளோ ஸ்பாயில் ஆகல, சிக்கன் நிறையாவே ஸ்பாயிலாக இருக்குது. ஸோ கறிகளில் அந்த பிரச்சனை இருக்குது. அதுவும் தவிர எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஆடு செட் ஆகும், ஒரு சிலருக்கு கோழி மட்டும்தான் செட் ஆகும், ஒரு சிலர் எதாக இருந்தாலும் அடித்து நிறுத்துவாங்க. ஸோ உங்களோட உடம்புக்கு எது செட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஒருவேளை கோழி உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறீங்களா, நாட்டுக்கோழியாக சாப்பிட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அது சமைக்கிற மெத்தேடில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், எண்ணெயில் பொறிச்சதை சாப்பிட்ருக்கலாம், சம்திங், இல்லை மசாலா அதிகமாக போட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய விதத்தையும், என்ன மாதிரியான பொருளாக வாங்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி பாருங்கள். பிராய்லரும் கோழி முட்டை ஒத்துக்காது, நாட்டுக்கோழி முட்டை கூட நிறைய பேருக்கு ஒத்துக்கும். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, விலை அதிகம், பட்டு மேபி அது ஃப்யூச்சரில் சரியாகலாம். இன்னொன்று உதாரணத்துக்கு நெய் எடுத்துக்குவோமே. ஸோ இந்த நெய் எங்கள் வீட்டில் செஞ்ச நெய், நல்லா கெட்டியாக இருக்குது. இது பால் சொசைட்டின்னு சொல்லுவாங்க,
அங்கே நம்ம ஊர் மக்கள் ஊற்றுற பால் தான். அங்கேருந்து பால் வாங்கி நம்ம வீட்டிலே செஞ்சது, நல்லா கெட்டியாக இருக்குது, இது ஒரிஜினல் தான். ஸோ இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஃபீல் வேறு, கடையில் வாங்கி சாப்பிட்றதோட ஃபீல் வேறு. சித்த மருத்துவம் இல்லை அந்த கை வைத்தியம் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது கரெக்டான ஒரு பொருளாக சாப்பிடணும், மூலப்பொருள் கரெக்டாக இருக்கணும். இது இந்த நெய்யை சாப்பிடும்போது, ஒரிஜினல் நெய் சாப்பிடும்போது உடம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவே கடையில் ஐஎஸ்ஓ தரம் 9000 2000 என்னவோ இருக்கும் எல்லா சர்டிஃபிகேட்டோட, அதை சாப்பிட்டோன்னா அடுத்த நாளே தெரியும், அப்படியே ஏதோ பெட்ரோல் குடித்த மாதிரி இருக்கும் வாயில். ஏன்னா அல்சர் இருக்கவங்கெல்லாம் இந்த மேபி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப மோசமானது. நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அரிசியிலேருந்து ஏதாவது ஒரு ஒரு கார்பரேட் பொருள் ஒன்று வாங்குறீங்கன்னா எல்லாத்தோட இன்க்ரீடியன்ஸ் படித்து பாருங்கள். பால் தானேன்னு வாங்கிட்டு போயிருவீங்க, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லா பொருளுக்குமே நீங்கள் படித்து பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்று இருந்ததுன்னா அந்த இன்க்ரீடியன்ஸில் முடிஞ்சளவு அந்த பொருளை அவாய்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் என்னென்னா விலை கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப சீப்பான நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவாங்க. என்னென்னா ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு பீஃபு சிக்கனு எல்லாம் கடையில் போட்டு விற்பாங்க. அதை அப்படி விற்கிறத நான் தப்பாக சொல்லலை, என்னென்னா அங்கே யூஸ் பண்ணக்கூடிய என்ன தப்பு அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு ஒரு 200 கிராம்னு வச்சுக்கோமே, நீங்கள் ஒரு 60 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு அதை கறியாக வாங்கி வீட்டில் சிம்பிளாக கல்லில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது எல்லாத்துக்கும் மேலேயும் டவுட் இருக்கா, நான்வெஜ் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி. நான் இன்றைக்கி ஒரு 24 நாள் ஆகுது வெறுமனே நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிட்றேன், கறி வெண்ணெய் முட்டை இவ்வளோ தான், மூணு வேளையும் எவ்வளவு. இப்போ நான் 2 வேளை தான் சாப்பிட்றேன், நான் பசிக்கல அப்படின்றதுனால காலையில் சாப்பிட்றதில்ல. ஸோ இது மட்டும்தான் சாப்பிட்றேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. மியூக்கசஸ் டயட்டில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் இதில் மசில் பில்ட் ஆகுது, அதை விட இன்னுமே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில். ஸோ சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, அதை கரெக்டாக சாப்பிட்ணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, நிறையா சொல்லியிருக்கேன், ஆனால் இன்னும் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, நான் இன்னும் ஏதாவது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அண்ட் இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.